பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகள், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவம் அப்படின்னு ஒரு அழகிய பயணத்தை பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரமும் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு துறையை சார்ந்த நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பாலிய காலத்தில் ஒரு விளையாட்டு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு அப்படின்னா பஸ் ஓட்டி விளையாடுறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விளையாட்டு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து குழந்தைகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நீ என்னவாக போகிற அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைகள் சொல்லும், நான் டிரைவர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தையாக இருக்கிற போது ஒரு ஓட்டுநர், ஒரு டிரைவர் அப்படின்றது ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் போலீஸ் ஆஃபீஸர், டீச்சர் அப்படின்னு நம்மளுடைய கேரியர் ட்ராக் மாறிட்டே இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாரம் நம்ம சந்திக்க போகின்ற நபர் ஒரு சிறு வயதில் இருக்கின்ற போது நம்மை போலவே ஒரு டிரைவரின் மீது ஒரு வசீகரமான ஒரு காதல் கொண்ட ஒரு நபர் விடாப்பிடியாக அந்த காதலை, அந்த கனவை துரத்தி கொண்டு ஓடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டியமைத்திருக்கக்கூடிய நபரை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த விதை, அது தொடர்ச்சியாக அந்த கனவுக்காக ஓடுகிற போது, லட்சியத்திற்காக ஓடுகிற போது தான் அந்த சாமானியன் சாதனை மனிதனாக மாறுகிறான். நான் இதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், பேசும் தலைமை அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் சந்திக்க போகிறது. நான் ரொம்ப பூடகமாக பேசிகிட்டு இருக்கேன், யார் அந்த நபர் அப்படின்னு நீங்களே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவரை பற்றிய ஒரு அழகிய தொகுப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஆம்னி பேருந்துகளின் அரசன் கே.பி. நடராஜன் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். ஏரோட்டும் எளிய விவசாய குடும்ப பின்னணியில் பிறந்திருந்தாலும் இவருடைய நாட்டமெல்லாம் மோட்டார் வாகன தொழிலின் மீதுதான் இருந்தது. சிறிய வயதில் இவருக்கு பிடித்த விளையாட்டு பஸ்ஸோட்டி விளையாடுவது, பிடித்த இடம் பேருந்து நிலையங்கள், பிடித்த ஹீரோக்கள் பஸ் டிரைவர்கள். பேருந்து பற்றிய கற்பனையிலேயே இருந்தவரால் பள்ளி படிப்பை 7ஆம் வகுப்புக்கு மேல் தொடர முடியவில்லை. ஒரு கிளீனராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று பல சொகுசு பேருந்துகளுக்கு சொந்தக்காரர். முடியாதது என்பது முயலாதது மட்டுமே என்பதை தனது வாழ்க்கை பாடமாக கற்றவர். பல புதுமைகளையும் வசதிகளையும் புகுத்தி KPN என்ற நிறுவனத்தை பயணிகளின் மனத்தில் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். டிரைவராகவும் முதலாளியாகவும் தானே இருந்து செயல்பட்டதால் பயணிகளின் தேவைகளை தன்னால் நன்கு உணர முடிகின்றது என்பதைத்தான் தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக பதிவு செய்கின்றார் இந்த ஆம்னி பேருந்துகளின் அரசன். சின்னஞ்சிறு வயதில் பேருந்துகளின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் வேகம் கொஞ்சமும் குறையாமல் அதை பற்றி பேசும்போதே பரவசமாகிவிடும் திரு KP நடராஜன் தனது சுவாரஸ்யமான பள்ளி நாட்கள் குறித்தும், பயணிகளின் எதிர்பார்ப்புகள் மற்றும் இயக்கங்கள் குறித்தெல்லாம் மனம் திறக்கின்றார் நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, ஆம்னி பேருந்துகளின் அரசன், சொகுசு பேருந்துகளுக்கு சொந்தக்காரர். ஆமாம், KPN நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு நடராஜன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவருடைய வாழ்க்கை ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கிறது. ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த காதலை எப்படி, அவர் அந்த கனவை எப்படி சாத்தியமாக்கினார், நிறைய தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இவரோட வாழ்க்கையில் இருக்குது. அந்த விடாப்புடியான அந்த தன்னம்பிக்கையை நோக்கி நகர்ந்த அந்த வாழ்க்கை தான் இவர் இந்த உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் நிறைய பேச விரும்பலை, நம்ம சந்திக்கலாம். ஆம்னி பேருந்துகளின் அரசனை வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். உங்களோட வாழ்க்கை, ஒரு சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை அப்படின்றது டிரைவர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதை கடந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம பேச போகிறாங்க ஐயா. அந்த KPN அப்படின்ற அந்த நிறுவனத்தில் கே அப்படின்றது உங்கள் தாத்தாவோட பேர், பி அப்படின்றது உங்கள் அப்பாவோட பேர் வச்சுருக்கிறீங்க, என் நடராஜன் அப்படின்னு வச்சுருக்கிறீங்க. இதில் நான் அந்த தாத்தா அப்பா ரெண்டு பேரை பற்றி கேட்கணும். நான் எப்படி கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்து தான் வரீங்க, முதன்முறையாக மோட்டார் தொழிலில் நீங்கள் தான் வரீங்க. அதனால் விவசாய அனுபவம் அதுக்கு கை கொடுத்துதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அப்பா தாத்தா
அவங்களோட அனுபவத்தில் அந்த குணத்தில் ஏதாவது உங்களுக்கு இந்த துறையில் பயன்பட்டுருக்குங்களா? நான் பேசிக்காக வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நபர். எங்கள் தாத்தா வந்து கேட்டீங்க, தாத்தா குப்பனா கவுண்டர்ன்னு பேர். நான் அவர் ஒரு 10 வயசு வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே அவர் காலம் ஆகிட்டார். அவரும் ஒரு பெரிய வசதி படித்த விவசாயி கிடையாது. எங்களை பூர்வீகமாக வந்து திருச்செங்கோடு சொந்த ஊர், திருச்செங்கோடு பக்கத்தில் அம்மாபாளையங்கிற ஊர் எங்கள் சொந்த ஊர். அங்கே அந்த தண்ணியெல்லாம் இல்லாதனால அங்கே ட்ரை ஏரியா, அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து விவசாயம் பண்ண வராங்க. எங்கள் தாத்தாவுக்கு வந்து 4 பசங்க, அதில் எங்கள் அப்பா ஒன்றும். அதனால் எங்கள் தாத்தாவினுடைய விவரம் வந்து பெரிய அளவில் டெவலப் இல்லை. ஒரு விவசாயியாக இருந்தார், அவ்வளோதான். ஒர்க் பண்ணிவிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவும் வந்து அதுக்கு முற்பாடு எங்கள் அப்பா வந்து அதில் அவருக்கு உண்டான 4 பேர்னு எவ்வளோ வரும், ஒரு இருந்ததுன்னா ஒரு 10 ஏக்கரா இருந்தால் ஆளுக்கு 2 ஏக்கரா வரும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து எங்கள் அப்பா வராரு. அவர் வந்து இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து ஒரு 4 ஏக்கரா வாங்குறாரு. அதனால் இதை வந்து எங்கள் அப்பா வாங்கி இதை விவசாயம் தான் பண்ணுறாரு, பேசிக்காக விவசாயம். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் வந்து எங்கள் அப்பா எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ஊருக்காரருக்கும் அவருக்கும். அப்போ வந்து ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு தீர்ப்பாகி அதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போடுறாங்க, செக்யூரிட்டி. அவர் வந்து ஒரு பிராமின், அவர் வந்து ஒரு கிணத்துக்கிட்ட உட்காந்து பாதுகாப்பு கொடுக்குறார். அவர் ஒரு ஸ்ட்ரைட் ஆஃபீஸர். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அவருக்கு பால்லாம் இவங்க என்ன கொடுக்க முடியும், பால் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றாரு. அவர் அணுகுமுறையை பார்த்துட்டு அவர் கஷ்டப்பட்டு வந்ததுனால, இந்த போலீஸ் இதெல்லாம் வந்து பண்ணதுனால என்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும்னு அவருக்கு தீராத ஆசை. என்னை மகனை வந்து போலீஸ் ஆஃபீஸராக அவர் மாதிரி ஆக்கணும், ஓகே, அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப முயற்சி பண்ணார் படிக்க வைக்கிறதுக்கு. என்னால் அந்த படிப்பு மட்டும், எனக்கு மீதியெல்லாம் வருது, அந்த படிப்பு மட்டும் வரல. அது ஏன் வரலை அப்படின்றதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்க வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்ப கைவேல வாத்தியார் வந்து ஒரு நாடகம் நடிக்கிறதுக்காக உங்களை அழைச்சிட்டு போகிறார். ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல ஒரு 7ஆவது படிக்கிறப்போ ஒருத்தர் மேலே உங்களுக்கு தீராத காதல் வந்துருக்கு, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இல்லை, என்ன நடந்தது அந்த சம்பவங்க? அது 7ஆவது இல்லை, அப்போ 4ஆவது. ஓகே. நான் படித்ததே 7ஆவது தான். 4ஆவதுல வந்து இங்கே பக்கத்தில் கொல்லாம்பட்டியில் ஒரு ஸ்கூல். அப்போ வந்து வந்து அப்போ எப்படின்னா, இந்த சின்ன பசங்களை வச்சு ட்ராமா போடுவாங்க கொண்டு போய். கைவேல் வாதியார்னா அப்போ அவர் அதுதான், கூட்டி போய் ஒவ்வொரு ஏரியாவில் வச்சு ட்ராமா போடுவார். அப்போ வந்து என்ன கூட்டிகிட்டு, நானும் இன்னொரு 4 பசங்க 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு, எங்கள் வீரபாண்டி பஞ்சாயத்து யூனியனில் ஒரு பெரிய ஹால் இருக்குதாங்க, அந்த அப்போ இருந்தது, அதில் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு போகிறார். அப்போ வந்து அந்த டவுன் பஸ்ஸில் நான் ஏறி போகிறேன், என்னை கூப்பிட்டு போகிறார் டவுன் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போனவுடனே அந்த பஸ்ஸில் ஏறினோடனே, நான் ஏற்கனவே வந்து பஸ்ஸை ரசிக்கிறாள், நான் படிப்பு வராத காரணமே இந்த பஸ்ஸு தான். அங்கே ஸ்கூலு கட்டி அடிச்சுட்டு பஸ்ஸுக்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த பஸ் அடிக்கிறது அப்போல்லாம் அந்த பல்பு ஆரன் இருக்கும், அது அந்த ஆரனுங்க வந்து மியூசிக் மாதிரியே வாசிப்பாங்க டிரைவர். அது என்னமோ அது இருந்துடுச்சு, ஏர் ஆரன்லாம் அப்போ கிடையாது, பல்பு ஆரனை தான் இருக்கும். அதுலேயே நீங்கள் ரோட்டில் வந்தால் அதுலேயே கூப்பிட்டுருவான் டிரைவர், அது மாதிரிலாம் அது பேசுகிற மாதிரிலாம் அந்த அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு ஒரு அது மேலே ஒரு ஆசை. அப்போ நான் அந்த பஸ்ஸில் போகிறேன், போயிட்டு இருக்கும்போது அது என்ன ட்ராமானா, தோடு திருடிய வழக்குன்னு ஒன்று, அப்படி அது ஒரு தலைப்பு கொடுத்து அங்கே ட்ராமா பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த மரம் வளர்க்கணும்னு ஒரு ஸ்கீம் வருது. அப்போல்லாம் அந்த நான் படிக்கும்போது எல்லாம் வீட்டு வீட்டுக்கு மரம் வளர்க்கணும்னு இதுக்கு, இது 2 ட்ராமாவும் இதில் சேர்ந்து வருது. இது போனவுடனே எங்கள் டிரைவர், எங்கள் கைவேல் வாத்தியார் முத்துசாமின்னு பேர், எல்லாம் இருந்தாங்க. நான் முன்னாண்ட டிரைவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டேன். அவர் ஓட்டுறது, அவர் பண்ணுறது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இது வந்துடும். அப்படியே வந்தோடனே இவங்க இறங்கி போயிட்டாங்க, நான் பஸ்லேயே போயிட்டேன். கொஞ்ச தூரம் போய் திரும்பி அடுத்த ஸ்டாப்பில் வந்து என்னை தொலைவ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவுடனே அப்போ இருந்த இந்த பஸ்ஸு வந்து வாங்கணும்னு எண்ணம் இல்லை, அதை ஓட்டணும்னு எண்ணம். முதல்ல வந்து அது ஓட்டணும், டிரைவர் ஆகணும். அது என்னமோ டிரைவர் ஆகணும், விமானம் மாதிரி எப்போ ஒரு இது இருக்கிறதுனால
அதுவும் அந்த டிரைவர்லாம் ரொம்ப ஸ்டைலாக. ஆமாம், ஸ்டைல் வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு அப்பையெல்லாம் இப்போ மாதிரிலாம் இவன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிரைவர் தான் டிரைவர் போடுவாங்க. ஓகே, அந்த இதெல்லாம் போட்டு அதெல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். நான் பார்த்த வண்டியில் ஒரு ஆறுமுகன்னு ஒரு டிரைவர் நல்ல உயரமாக இருப்பார். அவர் கடைசியாக எங்கள் கம்பெனியில் வந்து ஓடினார். அதுதான் விஷயம், நான் சின்ன வயசில் பார்த்தவர் எங்கள் கம்பெனிலேயே டியூட்டி பார்த்தார். அவர் வச்சு பண்ணுறது பார்த்தா பெரிய என்னமோ இது மாதிரி இருந்தது. அப்போயே வந்து எனக்கு அங்கே நாடகம் நடத்துகிற இதே மூடே போயிடுச்சு. இது எல்லாமே மறந்துட்டேன் நான். இந்த பஸ் ஞாபகமாகவே இருக்குது. இவர் வாத்தியார் பின்னாடி வந்துக்கிட்டு மேரட்டராக இருக்கு இதை சொல்லு அப்படிங்கிறாரு. நான் அது சொல்கிறக்கே இல்லை. ஏன்னா அந்த டிரைவர் ஓட்டின ஞாபகம், அந்த பஸ் போடுறது இதே தான் ஞாபகம். நான் இங்கெல்லாம் நல்லா பேசிட்டேன், அங்கே போய் பேசவே முடியல. அதுக்கு எப்படின்னா அது அப்புறம் அப்படியே வந்து இதான உடனே நான் இங்கே ஸ்கூலுக்கு ஒழுங்காகவே படிக்கிறதில்ல. இங்கே பக்கத்தில் புத்தூர், இந்த ரயில் ரோடுக்கு அல்லான புத்தூர் எல்லாம் வில்லேஜிலேருந்து டவுனுக்கு போவாங்க. ஏன் இது படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்கூலில் கொண்டாந்து சேர்த்து ஜெகன்மோகன் ஒரு வாத்தியார், அவர் சேலத்துலேருந்து வருவார். ஏன்னா கையோரம் அப்படியே கூட்டிகிட்டு போய் கிளாஸில் உட்கார வைக்கிறது, திரும்பியும் கூட்டியாத்து விடுவார். அப்பையும் படிக்கல. உங்களுக்கான அந்த காதல் அதே தான். அதில் இப்போ நான் கேட்குறேன் சார், அந்த சின்ன வயசில் இருந்த காதல், அந்த கனவுக்காக ஓடி தான் நீங்கள் இவ்வளோ உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறீங்க. இந்த வயதுலையும் பேருந்து பஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் இன்னமும் இருக்கா? அந்த வசீகரம் உங்களுக்கு இன்னமும் இருக்கான்னு? நான் ஏற்கனவே கூட நிறையா இதில் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் தொழிலை காதலிங்க மின்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இதனுடைய தாக்கம் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போகல, நின்றுட்டேன். அப்படியே விட்டாச்சு. அது என்ன காரணம் தெரியல. நான் அதுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டதுக்கு காரணம் ரெண்டு விஷயத்தில் வருத்தப்பட்டேன். எங்கள் அப்பாவினுடைய ஆசையை தீர்க்க முடியல. அவர் தனக்கோசரம் இல்லை, தம் மகன் ஒரு யோக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரணும்னு ஒரு அந்த வெறியில் என்னை வளர்த்தினார். அது தீர்க்கவே முடியல. ரெண்டாவது வந்து நான் எதனாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் போய் நான் பேசும்போது நான் அவங்கள கூட ஈவனாக பேச முடியல. ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு வரல. இது ரெண்டுமே நான் பின்னா படிக்காத விட்டேனேன்னு ரொம்ப வருத்தம். அது காலம் கடந்த ஒரு 50 வயசுக்கு மேலே அந்த ஞானோதயம் வருது. அதுக்கு முன்னாண்ட வரல. ஐயா, இந்த இந்த இடத்துல நான் ஒரு சின்ன பிரேக் விட்டுறணும். ஏன்னா வந்து ஒரு கிளீனராக உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. படிப்படியாக நீங்கள் எப்படி உயர்ந்தீங்க அப்படின்றத ஒரு சின்ன சொல்லுறேன். நான் பிரேக்குக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நீங்களே பார்த்துருக்கலாம், ஒரு சிறுவனுக்கு ஏற்பட்ட, பேருந்தின் மீது ஏற்பட்ட, அந்த டிரைவரின் மீது ஏற்பட்ட காதல், அது கிளீனராக அந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்தார், வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் வந்தது, அது பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருக்க வேண்டும். பேசும் தலைமையில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, காத்திருங்க. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். KPN நிறுவனத்தினுடைய நிறுவனரோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுவனுக்கான பேருந்தின் மீது காதல் எப்படி ஒரு சாம்ராஜ்யமாக மலர்ந்தது பேசலாம். ஐயா, அந்த உங்கள் அண்ணனுடைய பேருந்துலேயே நீங்கள் கிளீனராக வரீங்க, அப்புறம் எப்படி உங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிச்சிச்சுங்கய்யா? அதாவது அந்த வண்டி எப்படின்னா டிவிஎஸ் பாடி, பச்சை க்ரீனு, பச்சை பெயிண்டு, க்ரீனு வந்து ஒரு பார்டர் இருக்கும், சிவப்பு பார்டர். அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நான் அதை ஒரு ஒரு 100 தான், நான் 1000 தான் கூட தொடச்சிருப்பேன். அதை வச்சு ரசிக்கிறது அதை. அது ரூட் 20 இல்லை, ஆம்னி பஸ். ரூட் 20னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. ஆம்னி பஸ்ஸுக்கு அந்த விதிமுறை கிடையாது. என்ன பெயிண்டோ என்னாலும் அடிக்கலாம் அது மாதிரி. அப்போ நான் கிளீனராக இருந்து அவர் டிரைவர் இருக்கிறதுனால அந்த வண்டி வந்து ட்ரிப்பே ஓடல, டூர் ஓடல. ஏன் அப்படின்னா நிறைய ஸ்பேர் வண்டி இருந்தது. ரூட் 20க்கு ஒரு ஸ்பேர் வண்டி இருக்கும். அதில் வந்து நிறையா எடுத்துக்கிட்டு இருந்ததுனால எங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்டில் 15 நாளாக வண்டி நிற்கிது. போய் டீ குடிக்க வேண்டியது, வர வேண்டியது, இப்படியே இருக்கும்போது ஏன் வந்து ஒரு சாயங்காலம் ஒரு நாள் இந்த ஓரியண்டல் தேட்டர்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு 10 பேர் வந்து உங்களாட்ட கேட்குறாங்க, கோயம்புத்தூர் போகலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஆகா கோயம்புத்தூர் போகலாமே அப்படின்னோன்னா, சரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10-20 பேர் இருக்குனாங்க. சரி, எனக்கு இந்த பர்மிட்டோடு ஓட்டணும் போகணுன்னெலாம் தெரியாது, கோயம்புத்தூர் போகணும் அவ்வளோதான். கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த 20 பேர் ஏற்றினா மீதி 30 பேரை ஏற்றினா 56 சீட்டு வண்டி நேராக கோயம்புத்தூர் போயிடுச்சு. வண்டி கோயம்புத்தூர் போயிட்டு எங்கள் அண்ணார் என்ன சொன்னார், விட்டுட்டு திரும்பியும் ரிட்டன் வந்துரு சேலம் அப்படின்னார்.
கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்ட உடனே அப்போ ஐலண்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு வண்டி, ஒரே ட்ரெயின் இருக்குது பெங்களூருக்கு போகிறக்கு. அது போட்டோடனே ஒரு நாலு பேர் வந்து பெங்களூர் போவோமான்னாங்க. இது நல்லா இருக்குதாட்டு இருக்குது அப்படின்ட்டு போவோம் அப்படின்னா எவ்வளோ ரேட்டுனாங்க. நான் என் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 7 ரூபா கொடுங்க அப்படின்னா கொடுக்குறேன் நாங்கள். அப்போ நான் வந்து நீங்கள் அவர் என்ன சொன்னார், ஒரு பாசஞ்சர் கவுண்டரில் வந்து டிக்கெட்டே இல்லாத நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் சொன்னீங்கன்னா அந்த வண்டி 5 நிமிஷத்தில் ஃபுல்லாயிரும் அப்படின்னாங்க. நான் உடனே வந்து மேலே போய் சொன்ன உடனே 5 நிமிஷம் இல்லை, கீழே இறங்கும் போது ஃபுல் ஆகிடுச்சு. வந்தவுடனே அப்புறம் சேலம் வர்றேன். சேலம் வந்தவுடனே பெங்களூர் போகிறதுக்கு முறைப்படி பெர்மிட் வாங்கினா அதெல்லாம் தெரியாது. பெங்களூர் போனோம், டீசல் அடித்தா நேராக பெங்களூர் போயிடுச்சு. இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட் சர்வீஸ் வந்த இதே அதுதான். அதுக்கு முன்னாடி வந்து சேலத்தில் நைட் சர்வீஸே கிடையாது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது நாங்கள் தான். அப்போ இதே மாதிரி திருச்செங்கோடு டிரான்ஸ்போர்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க இதே மாதிரி நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓட்டலன்னு. அவங்கள கூப்பிட்டு நீயும் ஓட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாள் அவங்க ஒரு நாள் ஆப்போசிட்டில் ஓடுது. ஒரு ஸ்டேஜில் வந்து அன்னார் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக வண்டி போடலான்னு பிளானுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ரக்கம் முளைச்சிடுச்சு இல்லை, கொஞ்சம் தொழில் தொழிஞ்சிடுச்சு இல்லை, அதனால் வந்து போட்ட உடனே எங்கள் அன்னாருக்கு வந்து நான் வந்து சிவகுமாரோட ரசிகர் அந்த காலத்தில். நான் வந்து இந்த தொழிலுக்கு வரும்போது அவரும் வர்றார். நான் வந்து அந்த உயர்ந்த மனிதன் தான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஒரு இதில் சென்ட்ரல் டாக்கீஸில் பார்க்குறேன். அப்போ இருந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஈர்ப்பு. அதனால் எங்கள் அண்ணாருக்கு வந்து குழந்தை பிறக்குது, அவருக்கு சிவகுமார்னு பேர் வைக்கிறேன். இந்த வண்டி வந்தோன்னா அதே பேரில் வந்து சிவகுமார்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். தனியாக வண்டி போடுறோம், போட்டு சிவகுமார் பஸ் சர்வீஸ்னு ஓட்டு மேலே பிஎன் பிரதேசன்னு பேர் போட்டு ஓட்டுறோம். அப்போ திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? எனக்கு ஆகலை, அப்பயும் ஆகலை, அப்பயும் அதில் கிளீனர் தான் நான். அதில் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிரைவிங் பார்த்துக்கிட்டேன் டைரெக்டாக. எங்கள் டிரைவருக்கு நான் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் டீக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து எங்கள் அண்ணார் சொல்லிடுவார், வண்டி கண்டியில் உட்கார வைக்காத வண்டி ஓட்டுவான் அப்படின்னு. எங்கள் வண்டி கொடுக்க மாட்டார். நான் அப்படி போகிற இடத்துல எங்கள் டிரைவரை கரெக்ட் பண்ணுவேன், நீ ஓட்டு முதலாளியும் பாரு, அவருக்கு வந்து பாரு, நான் ஓட்டுவேன். இப்படி தான் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டேன். எங்கள் வண்டிக்கே நான் எங்கள் டிரைவரை கரெக்ட் பண்ணி டிரைவிங் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து இது ஆன உடனே நாங்கள் அது ஒரு 2 வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணாரும் நானும் 2-3 வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதே வந்தது. ஒரு ஸ்டேஜில் 71 லாஸ்ட்டில் எனக்கு வந்து மேரேஜ் ஆகுது. எங்கள் அண்ணார் என்ன பண்ணுறாரு வந்து இந்த ஆம்னிபஸ் மேலே கொஞ்சம் லைட் குறைஞ்சி Route 20 போகலான்னு பிளான் பண்ணுறாரு. எனக்கு வந்து அந்த ஆம்னிபஸ் பேரில் தான் விருப்பம், இந்த Route 20 பேரில் விருப்பமே இல்லை. ஏன் சார், ஏன் அப்படி? எனக்கு வந்து எப்படின்னா சுதந்திர பறவை, எதாக இருந்தாலும் உடனே செய்யணும். Route 20 கட்டுப்பாடு அதிகம், இப்படி தான் இருக்கணும் அப்படி. இது அப்படி கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஜனங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளை தேடி வருவாங்க. அந்த லக்ஸரி தான் எனக்கு பிடிச்சது. அதனால் வந்து என்னார் கேட்டவுடனே எனக்கு மேரேஜ் ஆனவுடனே அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னா இருக்கிற வண்டியை விற்று விட்டார் அந்த சிவகுமார். உடனே வந்து எனக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் டக்குன்னு அப்பெல்லாம் இள வயசில் கோபம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சிவகுமார் விட்டது. ஆமாம். அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அவர் Route 20 வச்சுருக்கார், சேலம் ஆத்தூர் இருக்குது, அவர் நடத்திட்டோம், நான் வேண்டான்னு சொல்ல, எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு. நான் எந்த பணம் வச்சுருக்கிறேன், எல்லாம் ஒன்னார்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் வேணால் நான் ஒரு 5000 ரூபா கடன் வாங்கி தரேன், நீ மோட்டார் வாங்க அப்படின்னாரு. எப்படிப்பா 5000 ரூபாயில் போய் மோட்டார் வாங்குறதுன்னு, என்னால் இதுதான் பண்ண முடியும், நீ முடிஞ்சால் வாங்க, இல்லை போனால் ஒன்று. அவர் எங்கள் ஐயா என்ன பிளான் பண்ணுறாரு, இப்படி பண்ணால் இந்த வண்டிக்கு போக மாட்டான்ல, இதுலேயே போவான்ல. நான் அந்த Route 20 3 வருஷம் அங்கே இருந்தேன், ஆத்தூர்லாம் போய் குடியிருந்தேன் நான், அது வேற அப்படின்னு சொன்ன உடனே வெறும் 5000 ரூபாய் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு வெள்ளி வீடுன்னு சொன்னேன் இல்லையா, சாமி படத்துக்கு முன்னாண்ட வச்சு ஒரு 5000 ரூபாய கையில் கொடுக்குறாரு 72 கொடுத்தோடனே 5000 எப்படி மோட்டார் வாங்குறது, அப்போது 2 லட்சம் ரூபா ஆகுது மோட்டர், 2-2.5 ரூபாயே வரும். உடனே எங்கள் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்கிட்டலாம் கொஞ்சம் பணத்தை வாங்கி, பணம் பத்தில் என்னை நம்பி வந்திருக்கல ஊட்டி டிக்கெட்டு என் மிஸ்ஸஸ் அவங்க நாகக்கதெல்லாம் கொஞ்சம் போட்டு வந்தாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்டு அதையும் விற்றுவிட்டேன். விற்று சவுகார்பேட்டையில் ஈராச்சந்த் பிரசன்சந்தன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு போய் 40000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன். அப்போது வந்து சேஸ் வந்து ரொம்ப, அந்த சட்டம் இல்லாத சேஸ் ரொம்ப டிமாண்டு. அவர் என்ன சொன்னார், வண்டிக்கு ஒரு ஃபைனான்ஸு, அந்த சேஸ் பிரிமியத்துக்கு ஒரு பணம், அது எங்கே கொடுக்குறாரு, சித்தூரில் கொடுக்குறாரு வண்டி, தமிழ்நாட்டில் வண்டி இல்லை. சரி, இன்ன உடனே பணத்தை கட்டி
சித்தூரில் போய் வண்டி எடுத்துக்கிட்டு மழை ஜோன்னு பெய்யுது. நானே அங்கேருந்து சேஷம் ஓட்டிகிட்டு வரேன். நான் நிறுத்திட்டு அதை வந்து நிறுத்தினோன்னா அப்புறம் கும்பகோணத்தில் பாடி கட்டி சரி என்ன பேர் வைக்கலாம், வெங்கடேஸ்வரா போச்சு, சிவகுமார் அன்னார் பையன், அதனால் அது போச்சு. அவர் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து எனக்கு எப்படின்னா தாத்தா பேர், எங்கள் அப்பா பேர், என் பேரை வைக்கணும்னு தான் கேபிஎன்னு உருவாக்குறோம். அந்த அந்த அப்போ தான் வந்து அதுக்கான விதையை போட ஆரம்பிச்சு. ஆமாம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம். 72 6வது மாதம் இதுலங்கய்யா நீங்கள் கதை சொல்கிற வண்டி வந்து அந்த ஆந்திராவில் ஒரு இது இல்லையா, அது ரிஜிஸ்ட்ரேஷனே ஆந்திரா, ஏபிசி 75-81 நம்பர், 75-81 வண்டி. ஓ, அது கும்பகோணத்தில் பாடி கட்டி பண்ணு, இங்கே கொண்டாந்து எங்கள் சொந்தக்காரெல்லாம் அதில் பழனி கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணிவிட்டு அதை அதில் தான் கேபிஎன் உருவாகுது. ஃபஸ்ட்டு வண்டி அதுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேர்கள் பார்த்துட்ருக்கிறப்ப வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கேபிஎன் என்கிற நிறுவனம் உருவான கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால நானும் நிறைய குறுக்கீடெல்லாம் செய்யலை, நிறைய கேள்விகள்லாம் கேட்கலை. ஆனால் ஒன்று மட்டும், ஒரு ஒரு இளைஞன் ஒரு கனவு காணுகிறான், அந்த வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, சிவகுமார் அப்படின்ற நேமில் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக இருந்தவர் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா, நிறைய கல்லூரிகளில் சிவகுமார் அவர்களும் இவர்களும், இவர் 7வது தான் படிச்சிருக்கலாம், இரண்டு பேருமே சென்று பேசி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் வளர்ந்திருக்கிறார் அப்படின்னா, தட் இஸ் ரியல் சக்ஸஸ். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. பேசும் தலைமை உங்களுக்காக இன்னும் பயணிக்கும், பொறுத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேருந்துகளின் அரசன் கேபி நடராஜன் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். ஏரோட்டும் எளிய விவசாய குடும்ப பின்னணியில் பிறந்திருந்தாலும் இவருடைய நாட்டமெல்லாம் மோட்டார் வாகன தொழிலின் மீதுதான் இருந்தது. சிறிய வயதில் இவருக்கு பிடித்த விளையாட்டு பஸ்ஸோட்டி விளையாடுவது, பிடித்த இடம் பேருந்து நிலையங்கள், பிடித்த ஹீரோக்கள் பஸ் டிரைவர்கள். பேருந்து பற்றிய கற்பனையிலேயே இருந்தவரால் பள்ளி படிப்பை 7ஆம் வகுப்புக்கு மேல் தொடர முடியவில்லை. ஒரு கிளீனராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று பல சொகுசு பேருந்துகளுக்கு சொந்தக்காரர். முடியாதது என்பது முயலாதது மட்டுமே என்பதை தனது வாழ்க்கை பாடமாக கற்றவர். பல புதுமைகளையும் வசதிகளையும் புகுத்தி கேபிஎன் என்ற நிறுவனத்தை பயணிகளின் மனத்தில் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். டிரைவராகவும் முதலாளியாகவும் தானே இருந்து செயல்பட்டதால் பயணிகளின் தேவைகளை தன்னால் நன்கு உணர முடிகின்றது என்பதைத்தான் தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக பதிவு செய்கின்றார் இந்த ஆம்னி பேருந்துகளின் அரசன். சின்னஞ்சிறு வயதில் பேருந்துகளின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் வேகம் கொஞ்சமும் குறையாமல் அதை பற்றி பேசும்போதே பரவசமாகிவிடும் திரு கே பி நடராஜன் தனது சுவாரஸ்யமான பள்ளி நாட்கள் குறித்தும் பயணிகளின் எதிர்பார்ப்புகள் மற்றும் ஏக்கங்கள் குறித்தெல்லாம் மனம் திறக்கின்றார் நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். ஆம்னி பேருந்துகளின் அரசன், சொகுசு பேருந்துகளுக்கு சொந்தக்காரர், கேபிஎன் நிறுவனத்தின் நிறுவனரோடு பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்கல்களையும் தன்னுடைய அசாத்திய கனவு, காதல், தன்னம்பிக்கை, லட்சியத்தினால் எப்படி உடைத்தெறிந்து வெற்றியை அடைந்தார் பேசலாம். ஐயா, ஒரு ஒரு வாசகம் வந்து என்னத்தை தான் நம்ம உயர்ந்தாலும் நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். நான் உங்களை தொடர்ச்சியாக உங்களோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ண அந்த சேட்டு அவங்கள வந்து நீங்கள் இப்போதும் நினைவு கூறிட்டே இருக்கிறீங்க, அவருக்கும் உங்களுக்குமான உறவை பற்றி சொல்லுங்கள். அதாவது சேட்டுக்கும் எங்கள் அண்ணாருக்கும் தான் அதிகம் உறவு. இன்னும் இருக்கார், கௌதம்னு இருக்கார், மிஸ்ஸஸ் இறந்துட்டாங்க. சவுகார்பேட்டையில் அவர் தான் ஒரு பெரிய சேட்டு, கிவராஜ் மோட்டார்ஸ்னு இருக்குது, அவரோட மருமகன் இவர். அவர் வந்து நான் டியூ கட்டுறதுக்கு ஒரு தான் போயிருக்கேன், அந்த சிவகுமார் இருக்கும்போது.
நான் போய் கேட்ட உடனே வண்டி தானே சரி எடுத்துக்கோ அப்படின்ட்டார். பட்டுன்னு எடுத்துக்கோன்ட்டார். 35,000 பணத்தை வாங்கிட்டார். நான் வண்டி எடுக்க போகும்போது மன்னார் வழியான்னு கேட்டார். ஜாயிண்ட் கையெழுத்து போடணுமே கடனுக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னோடனே எங்கள் அண்ணாருன்னு சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துடுச்சு. என்னை நம்பி தரீங்களா எங்கள் அண்ணன் நம்பி தரீங்களா? அண்ணன் வரல, நான் தனியாக தான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை ஜாயிண்ட் கையெழுத்து போடணுமே, யாரோ ஒருத்தர் ஜாயிண்ட்டு போடணும் அப்படின்னாரு. இல்லை நான் வரல அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். சொன்ன உடனே நான் சொன்னேன் என் பணத்தை திருப்பி கொடுங்க, நான் வேறு இடத்துல போட்டுக்கிறேன், நான் அங்கே வரமாட்டேன்னு. அவர் உடனே கணத்தை பிடிச்ச கிள்ளு அப்படி கவசுக்காத ராஜா கேட்டேன் இதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது அப்படின்னார். உங்களுக்கு ஆள் வேணும் அவ்வளோதானே? ஆமாம் அப்படின்னா. பாரு என் கூட என் ஃப்ரெண்டு சர்மானந்தன் வந்திருக்கான், அவனை கையெழுத்து போட சொல்கிறேன்னா. ஆ அது போதும் போட்டுக்கோ அப்படின்னார். போட்டார். ஆனால் என் லைஃப்பில் வந்து அப்படி சொன்ன ஒரு செட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன்னா அவர் ஒரு கார். அதாவது என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஒரு ஸ்டேஜில் வந்து 10 வண்டி கேட்டாலும் எதுக்கு நீ பணம் வாங்குறீங்கன்னே கேட்க மாட்டார். அப்படி என் மேலே ஒரு நம்பிக்கை. அவர் அதுக்கும் பிற்பாடு பேங்க்லாம் வந்தாங்க, ஆனால் அந்த சேட்டுக்கு பிற்பாடு தான் வந்தாங்க. அந்த சேட்டு இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ஃபைனான்ஸ் வந்து நான் அந்த 5,000 வாங்கினேன் இல்லையா, எங்கள் அப்பா கொடுத்தார்ல, அப்போ வந்து நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்ன லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது. நிறையா பேர் இருக்காங்க. அது இல்லைன்னா அந்த கேபிஎன் வந்து உருவாயிருக்காது. கருகி சின்னதுலேயே கூட கரு என் கனவு கூட அதில் போயிருக்கலாம். ஏன்னா ஃபைனான்ஸ் இல்லாத அவ்வளோ பெரிய வண்டி வாங்க முடியாது. முதல்ல இன்சில் கட்டுறதுக்கு பணம் வேணும். அது மாதிரி நான் வந்து அந்த வண்டியை வாங்கி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நான் டிரைவராக ஓடிக்கிட்டு இருந்தேன். அதில் நீங்கள் தான்? ஆமாம், ஒரு சிங்கிள் டிரைவர், இன்னொரு மேரேஜ் ஆன முற்பாடு அது நடக்குது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நான் டிரைவராக ஓடிக்கிட்டு இருப்பேன். திருநெல்வேலி பெங்களூர் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அதனால் வந்து அதனுடைய நுட்பம் பூரா எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்துட்டதுனால என்ன ப்ராப்ளம் மோட்டாரில் வரும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பெருப்பு நம்ம நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த காசு பணம் அப்படின்னு, அது டெஃபினட்டாக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு வந்த முற்பாடு தான் அது மாறும். பொறுப்பு உணர்வுங்கிறதே தனியாக வரும். அதுக்கு முன்னாடி அண்ணார் கடன் கட்டுறாரு போகிறாரு, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நாம்ளாக ஒரு பணத்தை வாங்கி நாம் பண்ணும்போது தான், அதை நாம் செலவு பண்ணும்போது தான் அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டே தெரியும். அப்படி உருவானது தான் கேபிஎன். இந்த இடத்துலங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருந்துகள் வாங்குற வரைக்கும் கூட நீங்கள் டிரைவராகவே ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்க. 79 திருச்சி பெங்களூர் மெட்ராஸ் ரூட்டு இந்த 2 சிங்கிள் ஓட்டுனது நான் தான். அதாவது பகலில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் புளியா மரம் இருக்கும், இன்னும் அந்த மரம் இருக்குது பக்கத்தில் வசந்த பவன் ஹோட்டலு, அங்கே நிறுத்திட்டு டிக்கெட் அங்கேருந்து கூட்டியாந்து ஒரு டிக்கெட்டுக்கு 2 ரூபா கமிஷன். ரயில்வேல இருந்தது எங்ககிட்ட இருக்கிற டிக்கெட்டு கார்பரேஷன் டிக்கெட்டே வராது, எல்லாம் ரயிலில் வர டிக்கெட் தான் வச்சு வச்சு அங்கேருந்து வந்து பகலில் இங்கேருந்து 1:30 எடுப்போம். அப்பையும் 1:30 டைம் அது. ஆனால் அந்த வைகைக்கு முன்னாண்ட நான் கொண்டாந்து விட்டுருவேன் திருச்சி. ஓஹோ, வண்டி நம்பர் MDL 5999 வண்டி. மேக்ஸிமம் அதில் நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அங்கே திருச்சியில் வந்து நைட்டு 10 மணிக்கு எடுப்பேன், 3:30 திருச்சிக்கு வந்தேன், மெட்ராஸ் வந்துடுவேன் டி நகருக்கு. வழியில் எங்கேயும் நிறுத்த மாட்டோம். அது மாதிரி ஒரு 50 வண்டி வர வரைக்கும் அது ஓட்டுறது ஒரு தனி சோகம். அதை அந்த இடத்த தான் நான் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வசதி வந்தோடனே சொஃபிஸ்டிகேட்டடாக நான் முதலாளி அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு தொழிலாளியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அந்த காதல், அந்த மோட்டார் மேலே உள்ள காதல் தான் அப்படின்னு நான் பார்க்குறேங்க ஐயா. உங்களுடைய இந்த கேபிஎன் நிறுவனம் இன்றைக்கி ஒரு பிராண்டு தான். கேபிஎன்னா எல்லா வசதிகளும் இருக்கும் அப்படின்னு, அதை எப்படி ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த மக்கள்கிட்ட கேபிஎன்னா எல்லா வசதியும் இருக்கும், சரியான நேரத்துக்கு போயிடுவாங்க, சொன்ன அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத எப்படி ஒவ்வொரு கட்டமாக விதைச்சிங்கய்யா? மக்களுக்கும் கேபிஎனுக்குமான தொடர்பு எப்படிங்கய்யா? அது காரணமே நான் பேசிக்காக டிரைவராக இருந்தது. ஏன்னா என் கூட நான் டிரைவராக இருந்து பண்ணிட்டு அந்த வண்டியிலேயே இருந்ததுனால பாசஞ்சரை சொல்கிற ரிப்போர்ட்டில் தான் பாசஞ்சர் கொடுக்குற இது தான் நான் பண்ணினது. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா வெங்கடேஸ்வரா, அந்த வெங்கடேஸ்வரா வந்து 3-2 சீட்டு தான், 3 பேர் வரணும். அதில் வந்து பிரேம் மேலே இருக்கும்,
அதில் வந்து ஒரு தனி சாயருக்கு ஒரு எட்ரஸ்ட் வச்சது ஒரு பெரிய இமாலய சாதனை அது. ஆஹா, தலைக்கு எட்ரஸ் வச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றும் அது யார் சொன்னாங்கன்னா, இப்படியே வந்து ஒரு 500 கிலோமீட்டர் போனோம்னா கழுத்து வலி வருது. அது யார் சொல்லுவா? பாசஞ்சர் தான் சொல்லுவாங்க. ஆனால் டெஃபினட்டாக டிரைவர் கழுத்து வலி வராது, ஏன்னா அவர் ஸ்டேரிங் பிடிச்சிருக்காரு, பின்னாண்டு இது இருக்கிறதுனால வரவே வராது. இந்த கம்பெனி ஒவ்வொரு முன்னேற்றமும் வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னா, அது மேக்ஸிமம் வந்து பயணிகள் சொன்னது தான் நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம். ஒவ்வொன்றுமே அந்த அனுபவத்தில் பண்ணுறது தான் ஒழிய, நாங்களாக பண்ணுறதும் ஒரு 30% தான். ஓகே, பாசஞ்சர் கூட நேரடி தொழில். இன்றைக்கும் எந்த தொழிலுமே வந்து நம்ம நேரடி தொலைவு இருந்தால் உறுதியாக அந்த அனுபவம் கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள்னால் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா? என் லைஃப்பில் தோல்வின்னு நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னதே கிடையாது, அப்படி ஒன்றவே இல்லை. நான் வந்து ஒரு தொழிலில் ஒரு வண்டியில் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் நிறையா வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் இன்னும் இதெல்லாம் கூட 2-3 தொழிலெலாம் பண்ணியிருக்கேன், தோல்வியெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு தெரியாத தொழிலெலாம் நான் பண்ண மாட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் அதை பண்ண ஆரம்பிப்பேன். இந்த இடத்துல தான் ஐயா நான் முதல்லே நான் அந்த கேள்வி கேட்டேன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அது தடைபடக்கூடாதுன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க. நீங்கள் இன்றைக்கி பெரிய அளவுகளில் ஒரு 7ஆம் வகுப்பு தான், ஒரு டிரைவர் ஆகணும்னு ஆசை, ஒரு பேருந்துக்கு ஓனர், இன்றைக்கி KPN நிறுவனம் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்துக்கே நீங்கள் முதலாளியாக இருக்கிறப்ப, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க வந்து எனக்கு படிக்காதது ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து கல்வியில எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காமல் படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமலாம் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி இவ்வளவு வளர்ந்த பிறகும் படிப்புக்காக நீங்கள் ஒரு ஏக்கத்தை காமிக்கிறீங்கல்ல, ஏன் படிப்பில் அவ்வளவு அது நம்ம ஏன் விட்டுட்டோம்னு வருத்தப்படுறீங்கய்யா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் பெரிய சாம்ராஜ்யத்தெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல, அது தவறான தகவல். என்னோட வந்து நிறையா நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறவங்கலாம் நிறையா இருக்காங்க, நிறைய ஸ்டேட்லாம் இருக்காங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ரெண்டாவது, இந்த படிப்பு இருந்திருந்தால் இன்னும் இந்த கம்பெனி நல்லா கொண்டு போயிருப்பேன். நிறைய எனக்கு வெளிநாட்டு சமாச்சாரம்லாம் நிறையா கிடச்சிருக்கோம், அதையெல்லாம் கொண்டாந்து உள்ளே கொடுத்துருக்கலாம். அது அதாவது ஒரு சில இடத்துல போய் என்னால் வந்து அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச முடியல, அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா இருக்கு. அப்போ அந்த கேப்பு வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து சிலதெல்லாம் விட்டு போகுது. டெஃபினட்டாக வந்து அது நிறையா பேர் சொல்கிறாங்க படிக்காது இருந்தால் என்ன, நீங்கள் தான் நிறைய ஆள் வச்சுன்னா, அது தவறான கருத்து. டெஃபினட்டாக ஒருத்தருக்கு படிப்பெறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தவறான வந்து இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், 7வதுன்னு வந்தேன்னா வண்டி ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், பஸ், அது வந்து தவறான இது, அது வேற, அது என்னுடைய உழைப்பு. படிப்பு வேற, படிப்புக்கும் உழைப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. யார் வேணாலும் உழைச்சா வந்து பணம் சம்பாரிச்சிடலாம், அந்த படிப்பறிவு இருந்தால் தான் உலகத்தை புரிஞ்சிக்க முடியும். அது இல்லைன்னு ஏக்க இருக்குது, அது இனிமேல் என்ன பண்ணுறது, அடுத்த ஜென்மத்தில் பார்ப்போம். ரொம்ப 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 அழகாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருமே இங்கே பாடங்கள் தான், அடுத்த இளைய தலைமுறைக்கு வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற கதவுகளை திறந்து வச்சா எல்லா மனிதர்களுமே பாடம் தான். ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளவு உங்களுடைய சாம்ராஜ்யம் நீங்கள் அதை நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் வெளி உலகத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய வெற்றி தான். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் இளைஞர்களுக்கு நீங்கள் சொன்ன ஒரு பெரிய மெசேஜாக பேசும் தலைமை இது தான் சொல்லுது, படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது என்றைக்குமே அது ஒரு குறையாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம விட்டுட்டா அப்படின்னு சொன்னீங்க. நிறைய இன்னும் இந்த பேருந்து துறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். சில எதிர்பார்ப்புகள், சில விமர்சனங்கள்லாம் கூட இருக்குது, அதுக்கு சரியான நபர் நீங்கள் தான். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கய்யா. பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஒரு கல்வி சார்ந்த விவாதமாகவே இது மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கல்விக்கான தேவையை இவர் சொல்லியிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை ரொம்ப நெருக்கத்தில் நம்ம போய் பார்த்துருக்குறோம். இந்த KPN பேருந்தில் பயணித்துட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கூட அவர் சொன்ன செய்தி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் இன்னும் சில பொதுமக்கள் சார்ந்தும் சில குறைகள் விமர்சனங்கள்லாம் இருக்குது, நம்ம அது பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசும் தலைமை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதுவரை பொறுத்திருங்கள். News 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஆம்னி பேருந்துகளின் அரசன், சொகுசு பேருந்துகளுக்கு சொந்தக்காரர், KPN நிறுவனத்தினுடைய நிறுவனரோடு பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கும் இருக்கும். ஒரு தொகுப்பாளராக இல்லாமல் ஒரு பயணியாகவும் உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பயணிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஒரு பயணி எதிர்பார்க்கிறது என்ன,
அந்த கேள்விகளும் என்னிடம் இருக்கிறது. நிறைய கேள்விகள் பேசலாம் ஐயா. பொதுவாக நம்ம டெய்லி பேப்பரில் பார்க்குறப்ப வந்து ஏதாவது ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கு, உயிரிழப்புகளை நம்ம பத்திரிகைகளில் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு டிரைவராகவும் இருந்திருக்கிறீங்க, பேசஞ்சருனுடைய உயிர் அது ரொம்ப முக்கியமானது இல்லை, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன்னா டிரைவருக்கு அந்த பயிற்சியும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க? எங்கள் கம்பெனியில் வந்து உங்கள் டியூட்டிக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சது பஸ் அனுபவம் வந்து 10 வருஷம் இருக்கணும். அது டெஃபினட்டாக வந்து பெரிய வண்டி ஓட்டினவங்க 10 வருஷம் இருந்தால் தான் எங்கள் கம்பெனியில் எடுக்கிறோம். ரெண்டாவது வந்து நாங்கள் சில வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம், ட்ரைனிங்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ இந்த வண்டி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற வண்டி வந்து நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ இந்த வண்டி ஓட்டுறது அப்படின்னா இந்த வோல்வா கம்பெனியிலேருந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, 3 மாதம் அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த டெஸ்டெல்லாம் அவங்க பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அந்த டிரைவரை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த பெரிய வண்டி இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ஆகட்டும், ஸ்கேனியோ ஆகட்டும், வோல்வோ ஆகட்டும், இது வந்து டைரெக்டாக இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க போய் ஓட்ட முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டெல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி போகணும், ஏன்னா வண்டி லென்த்து கூட இதெல்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் அவங்க வச்சு அவங்க எல்லாம் அங்கே பஸ் வச்சுருக்குறாங்க ஓட்டி காட்டி அதில் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 20 டிரைவர் அனுப்பி விட்டோம்னா ஒரு 5 டிரைவர் தான் தேர்வோம், மீது எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும். அவங்கள வச்சு தான் இந்த பெரிய வண்டியெல்லாம் ஓட்ட முடியும். இந்த லைலேண்டு வந்து இந்த சின்ன வண்டியெலாம் நாங்களே ட்ரைனிங் கொடுத்துறோம் கொடுக்குறீங்க. ரெண்டாவது வந்து இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் பேச கேட்டீங்க, நல்ல பாயிண்ட்டு. இன்னைக்கு மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் காரணம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடை பிடிச்சி தான் ஓட்டுவாங்க. அது வந்து எப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ரைட் சைடை பிடிச்சி ஓட்டணும். நீங்கள் ரைட் சைடில் பிடிச்சி போகும்போது லெஃப்ட் சைடில் போய் சைடு எடுப்பாங்க. இப்போ எத்தாப்பில் என்ன போயிட்டுருக்கு வந்துட்டு இருக்குன்னே தெரியாது. மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்டு அதுதான் நடக்கும். நீங்கள் கார் ஓட்டினா கூட உங்களுக்கு என்ன வசதினா ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு இந்தாண்ட டிவைடு இருக்கிறதுனால ஒரு சேஃப்னு நினச்சிக்கிட்டு ஓட்டுறாங்க. ஆனால் பெரிய தவறு. ஆப்போசிட்டில் ஒருத்தர் வண்டி போயிட்டுருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத வந்தாருன்னா அந்த திட்டு மேலே ஏறி உங்களை தான் அடிப்பார். உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட்டு இதுதான் நடக்கும். ரெண்டாவது வந்து இப்போ வந்து எல்லாமே ஹைஸ்பீடு வண்டி, பஸ்ஸில் இருந்து கார்ல இருந்து ஹைஸ்பீடு வந்து நீங்கள் வந்து ஸ்பீடு ஓட்டினா தான் 80க்கு மேலே போனால் தான் மைலேஜே வரும். அது சரியான கான்செப்டில் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. 70 ஓட்டு 60 ஓட்டுன்னு எல்லா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகம் போக போக இவ்வளவு கிலோமீட்டர் கூட வரும். நீங்கள் பெரிய வண்டியை செஞ்சுட்டு பெரிய இன்ஜினை கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பீடு ஓட்டாதீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து லாஸ், கவர்மெண்ட்டுக்கு லாஸ், டீசலும் லாஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது மாதிரி வண்டியே தயாரிக்கக்கூடாது, சின்ன வண்டி தான் தயாரிக்கணும். சேஃப்டி அதாவது வந்து நம்ம ரூல்ஸை வந்து கரெக்டாக கடைபிடிச்சோம்னா டெஃபினட்டாக ஆக்சிடெண்ட் ஆகாது. ரூல்ஸ் ரோட்டினுடைய ரூல்ஸ் அவங்க கடைபிடிக்கணும், பிடிக்கிறதில்ல, அதனால தான் ஆக்சிடெண்ட். சார் இப்போ நான் வந்து ஒரு சீட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு தொகுப்பாளராக எனக்கே ஒரு வித்தியாசமான அனுபவம், ஒரு பயணியாக இருந்துட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற ஒரு அனுபவம். முதலாளியும் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறீங்க. ஒரு பயணியாக வந்து இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சில நேரங்களில் நம்ம டிரைவர்கிட்ட கேட்டால் கூட எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் வந்து பயணிகள்கிட்டேருந்து தான் அனுபவத்தையே பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த குறைகள் எல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது என்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்க? அதாவது வந்து நீங்கள் வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்லேயும் எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இனிமேல் ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டீமே ஒர்க் பண்ணுது, நைட் அண்ட் டே இருக்காங்க, இம்மிடியட்டாக அதை கிளியர் பண்ணுவாங்க. அதாவது வந்து சிலதை வந்து தவிர்க்க முடியாத தவறுன்னு இருக்குது, செய்ய முடிய தவறை வந்து இம்மிடியட்டாக அதை பண்ணுவாங்க. ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனாலோ என்ன ஆனாலோ இம்மிடியட்டாக கூப்பிட்டு பக்கத்து ஸ்டேஷனை கூப்பிட்டு அதை பண்ணுவாங்க. ஒரு அடிபட்டுட்டு என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணுறது தான் மேனேஜ் பண்ணுவாங்க. எது வந்து ஒரு சிலது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா டிரைவருங்ஸ் வந்து ஒரு சில எங்கிட்டு இருக்கிறவங்க 99% வந்து தண்ணி போட்டு தான் ஓட்ட மாட்டாங்க. அது ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. ஏதோ 1-2 டிரைவர் தவறு பண்ணுறாங்க அப்படின்னா
அது டெஃபினட்டாக வந்து சட்டம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த தவறு கூட நடக்காது. சட்டம் கடுமையாக கடுமையாக இருக்கணும். இப்போது எல்லா இடத்துலையுமே செக் போஸ்ட் வந்துடுச்சு, அங்கங்கே போலீஸ் வச்சு வாய் ஊதுனாங்கன்னா அந்த டிரைவர் நாளைக்கு தனிப்படுவாரான். நான் பஸ்ஸை மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் லாரியிலேருந்து கார்லேருந்து. ஏன் ஓன் டிரைவர் வந்து இப்போ நீங்கள் கார் ஓட்டிங் போகிறீங்க, நீங்கள் தனி போட்டு வரீங்க, ஏன் டிரைவர் வந்து கரெக்டாகவே ஓட்டுறாரு, நீங்கள் கொண்டாந்து அடித்தாலும் யார் சொல்கிறாங்க பஸ்ஸுக்கார அடிச்சிட்டாங்கிறான், ஆனால் நீங்கள் தனி போட்டால் யாருக்கும் தெரியாது. அப்போ இது என்ன பண்ணணும், சட்டத்தை கடுமையாக்கி தன்னைக்கு சரியான பனிஷ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுனா டெஃபினட்டாக ஆக்சிடென்ட் வரவே வராது. கவனக்குறைவுன்னு ஒன்று சொல்கிறீங்க, அப்புறம் மது மட்டும் தான் முக்கியமானது அப்படின்னு. நீங்கள் வந்து என் டிரைவர் மட்டும், என் வண்டி மட்டும், என் கார் டிரைவர் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, ஆப்போசிட்டில் வர்றவங்களும் சரியாக இருக்கணும். நிச்சயம். அப்போ அது யார் பாதுகாப்பு கொடுக்கறது, சரியான பார்வைங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 20 தேதிக்குள்ளேயே சம்பளம் டிரைவர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ற ஒரு சிஸ்டம், அப்புறம் டிரைவர்ஸ்க்குள்ளேயே தண்டனையை கொடுத்துக்கிறது அப்படின்னு, அது என்ன சிஸ்டம், அது எதுக்காக கொண்டாடுறீங்க? 20ஆம் தேதி சம்பளம் இல்லை எங்களுக்கு, எப்படின்னா 20 நாளைக்கு 1 மாதம் சம்பளம். ஓஹோ. 30 நாள் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு 2 மாதம் சம்பளம் வரும். ஓவர் டைம் பண்ணாங்கன்னா 20 நாள் தான் ஒரு டியூட்டி. இன்னைக்கு தேதி வேணா 20 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கார்டு கொடுத்து விட்டாவே, அவர் வந்து 30 நாளா வண்டியில் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த கார்டு கொடுத்தா அவங்க வீட்டில் வந்து சம்பளம் வாங்கிக்குவாங்க. அது 1ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள்கிட்ட ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது, அதில் வந்து 250-300 பேர் உட்கார்றாங்க. அங்கே வந்து ஓஜிஎம்மு ஜிஎம்மு, அப்புறம் எங்கள் பஸ் டிரைவர் ஸ்டாஃபில் ஒரு சீனியர் டிரைவரு, லாரியில் ஒருத்தர், கிளீனர் ஒருத்தர், எல்லாம் அவங்க ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. அந்த டிரைவர் ஒரு தவறு பண்ணிக்கிட்டாருன்னா அந்த டிரைவர் தான் இன்னொரு டிரைவர் விசாரிப்பார், இல்லை நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு அந்த டிரைவரே பனிஷ்மெண்ட் பண்ணுவார். இதுதான் சிஸ்டம். நாங்களே கம்பெனியில வச்சுக்கோங்க, அவங்களா ஒரு இது மாதிரி யூனியன் மாதிரி வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களே அதுல அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க, கொடுத்துக்குவாங்க, 3 பேர் கையெழுத்து போட்டுக்குவாங்க. இதுதான் சிஸ்டம். இது வந்து நான் வந்து அந்த மீட்டிங் நடக்க வரைக்கும் நான் கீழே என் கேப்டன்ல இருப்பேன், தேவைப்பட்டா என்னை கூப்பிடுவாங்க, மேக்ஸிமம் தேவைப்படாது அவங்களே முடிச்சுக்குவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரமுறை பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த வரமுறைக்குள்ள அவங்க பண்ணுவாங்க. ஓகே சார். தனியார் பேருந்துகள்னு மொத்தமாக பார்க்குறப்பங்க, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பண்டிகை நாட்களில் வந்து நிறைய டபுள் ட்ரிபிள் மடங்கெல்லாம் வைக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன தான் மானிட்ரு பண்ணாலும் கூட முடியல. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து கிராமங்களில் ஏதோ பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னா பாதி காசை தனியார் பேருந்துகளுக்கே கொடுக்க வேண்டியிருக்குங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது எங்கு மாதிரி பெரிய கம்பெனிங்க ரெகுலராக தொழில் பண்ணுறவங்க அதை செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் எப்படின்னா இந்த கலர் வண்டி கலரையும் பார்த்து நிறைய இதுக்குன்னு நிறைய இருக்காங்க ஏஜென்ட், பஸ் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் வெள்ளித்தனி ஞாயிறு ரேட் அதிகம் போட்டான், அவங்களுக்கு கழுத்து கத்தி வந்துடுச்சு, அதனால அதை வந்து பண்ணிட்டு மீதி நாள்ல வந்து நம்ம பறிச்சு ஓட்டுறாங்க. நீங்க அதே வண்டியில போய் திங்க சேவையில கேட்டீங்கன்னா பாதி ரேட் தான் வாங்குவாங்க, கார்பரேஷனோட கம்மியா வாங்குவாங்க. ஏன்னா அந்த ரேட்டை வாங்கிட்டு ஆப்போசிட்ல போய் டைம் எடுக்கணும். இது வந்து பெரிய தப்பு. இந்த தொழிலேயே பெரிய ஒரு அவமானமான செயல் ஒன்று இருக்குதுன்னா அதுதான். கவர்மெண்ட் சைட்ல எங்களுக்கு கெட்ட பேர் இருக்கிறதும் அதுதான். நாங்களும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றோம், அவரு நம்ம மாண்புமா டிரான்ஸ்போர்ட் மந்திரி செந்தில் பாலாஜி இது ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு, எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. போயெல்லாம் ஆன்லைன்ல வந்துச்சு பாக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம படிச்ச இளைஞர்களை நாங்க எங்களுக்குன்னு வெப்சைட் கேபிஎன் டிராவல்ஸ், நீங்க அதுல போய் எடுத்தீங்கன்னா டிக்கெட் டெஃபினட்டா பிளாட்ல வராது.
ஆனா ஒரு ஏஜென்ட் கிட்ட போகும்போது அவன் ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வச்சிருக்கான். அவன் ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு ஒரு 500 ரூபாய் கூட போடுறான், எங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து சொல்றது இல்ல, என்னங்க சொல்றீங்க, எல்லாம் டிராவல் எல்லாம் முடிஞ்ச ஒரு பாடு சொல்றீங்க. அதே இடத்துல போன் பண்ணி சொன்னீங்கன்னா அங்கேயே ரீஃபண்ட் பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி தான் டபுள்ல வந்து பிளாக் உள்ள எல்லாம் போயிருக்கு. ரெண்டாவது, ஒரு சில பேர் வந்து ஆபரேட்டர் என்ன சொல்றாங்க, இப்ப வந்து மெட்ராஸ்ல வந்து வெள்ளிக்கிழமை லோட் ஆகும், அப்ப வந்து ஆப்போசிட்ல இருந்து வண்டி எம்டி எடுத்துட்டு வரேன் சேர்த்தி போடணும் அப்படின்னு. அந்த கான்செப்ட் எல்லாம் எங்க கம்பெனில கிடையாது. என்ன சிங்கிள் ஓடுதோ அதுதான் எக்ஸ்ட்ரா போட்டு ட்ரிப் ஓட்ட மாட்டோம், அது நடக்காது. இது நீங்க சொல்றது வந்து ஒரு 30% அது மாதிரி நடக்கும். இல்லன்னா இல்ல, உங்களுக்கு கம்மியான அனுபவம் இருக்கு. கோயம்புத்தூர் மெட்ராஸுக்கு 3000 ரூபாய் வித்த கம்பெனி எல்லாம் இருக்கு. எங்களுதுல வந்து 900 1000 தான் வாங்குறோம், 3000 ரூபாய் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீங்க கஷ்டத்துக்கு வாங்கி போயிடுறீங்க, அதுதான் மெயின் பிரச்சனை. நீங்க அவங்க சைட்ல போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு ஏஜென்ட் ஏன் போய் அணுகுறீங்க, வசதி பண்ணி கொடுத்துட்டீங்க, மக்களும் அதை யோசிக்கணும். இந்த விஷயத்துல வந்து அந்த செந்தில் பாலாஜி மினிஸ்டர் வந்து ரொம்ப டீப்பா இருக்காரு. திடீர்னு வந்து கோயம்பேடு வராரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி ஒரு மந்திரி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல சமாச்சாரம். அதாவது நீங்க தீபாவளி பொங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா தலவாணி போட்டு அங்கேயே படுத்திருக்காரு, கார்பரேட் பட்டு வண்டி எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. இது வரைக்கும் என் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் பாத்துக்கலாம், அவ்வளவு வந்து ஜனங்க மேல இருக்காரு. அவரு வந்து உள்ள சொல்றாரு, இப்ப எல்லாம் அதை நாங்க கண்ட்ரோல் பண்ணி நாங்களே இப்ப வந்து எடுத்து பாருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு நாங்களே சொல்றோம். இந்த கம்பெனி எல்லாம் இப்படி பண்ணுது அப்படின்னு நாங்க ஒரு அசோசியேஷன் அது நம்ம சொல்றோம். மேக்சிமம் வந்து தடுக்கிறோம். இப்ப இந்த பண்டிகை அப்ப எல்லாம் போல அப்பயும் சிலது பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போய் லோட் பண்றாங்க, அதுல போய் நம்ம ஆளுங்க ஏறிடுறான், இதுதான் ப்ராப்ளம். இந்த ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு கம்ஃபர்டான இவ்வளவு லக்ஸரியான ஒரு பஸ்ஸில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க, அதனுடைய ஓனராகவே உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆரம்பத்தில் ஒரு பஸ்ஸின் மீது உங்களுக்கு ஒரு லவ் வந்தது இல்லை, நீங்க நடிக்க போறப்ப அந்த பஸ் இன்னும் உங்க மனசுல இருக்குங்களா? என்னால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து வெங்கடேஸ்வரம், அடுத்தது வந்து சிவகுமார். என் கம்பெனி ஓன் கம்பெனியில வரும்போது என் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா போட்டோ மாட்டிருக்கும், அது எத்தனை பேர் இருக்காங்க மறக்க முடியாத. ஓகே, வண்டி எனக்கு நிச்சயமா கிரேட் சார். ஒரு பேருந்துகளின் காதலர் அப்படின்னே கூட உங்களை சொல்லலாம். ரொம்ப நிறைவான பயணமாக இருந்தது உங்களுடைய வாழ்க்கை அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற விஷயம், பேசஞ்சர் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கரிசனம், இது எல்லாமே வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்னும் உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்கள் அப்படின்றதும் பயணங்களில் இருக்கக்கூடிய வெற்றி அப்படின்றதும் பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட்டு தான், அது நிச்சயம் நடக்கணும். பேசும் தலைமை சார்பாக, எங்கள் குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சார். என்ன நேர்களே, ஒரு வித்தியாசமான பயணம், பேசும் தலைமையினுடைய பயணம. இந்த குழுவும் இப்படி பயணிச்சுட்டே போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்களை பேசும் தலைமை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதற்காக ரொம்ப பேசும் தலைமை குழு மெனக்கட்டு நிறைய பிரயத்தனப்பட்டு இந்த அனுபவத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. இன்னும் இன்னும் அடுத்த வாரங்களில் புதிய ஆளுமைகள், புதிய சிந்தனைகள், புதிய தரிசனங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். மீண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.